நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2022 வானியல் நிகழ்வுகள் எந்தெந்த தேதியில் என்னென்ன நடக்க போகுது இந்த மாதிரி தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். January 3 எர்த் அட் பெர்ஹெலியன், அதாவது எர்த் சூரியனுக்கு பக்கத்தில் போகிற ஈவெண்ட் இந்த டேட்டில் நடக்க போகுதான். அதாவது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக போகுமா. January 3 and 4 குவாட்ரேட் மெட்ரோ ஷவர்ங்கிறது நடக்குமா, அதாவது பர் ஹவருக்கு 120 மெட்ரோஸ் போகுமா. January 17 2020 ஃபர்ஸ்ட் ஃபுல் மூன் வருமா, அதாவது அந்த ஃபுல் மூனுக்கு நேம் வச்சுருக்காங்க வுல்ஃப் மூன். February 4 சேட்டன் சோலார் கன்ஜெக்ஷன் நடக்குமா, அதாவது சேட்டன் நம்ம பூமியில் இருந்து பார்க்கறத விட ரொம்ப க்ளோஸாக போகுமா, அதாவது சன் கிட்ட. அண்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு நம்ம கண்ணுக்கு தெரியாதான், அதாவது நேக் ரைஸ் பார்ப்போம்ல, அந்த மாதிரி எதுவுமே தெரியாதான். February 9 வீனஸ் ரொம்பவே பிரைட்டாக தெரியுமா, மார்னிங்கில் கூட தெரியுற அளவுக்கு பிரைட்டாக இருக்குமா. மெர்க்குரி மார்ஸை விட ரொம்பவே பிரைட்டாக தெரியுமா நைட் டைம்ஸில். February 27 நம்ம மூன் வீனஸ் அண்ட் மார்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக போகுமா. March 5 ஜூபிட்டர் சன்னுக்கு க்ளோஸாக பாஸ் ஆகி போகுமா. அண்ட் ஜூபிட்டர் கொஞ்சம் வீக்ஸுக்கு நம்ம கண்ணுக்கு மறைஞ்சு தான் இருக்குமா, அதாவது நைட் டைம்ஸில் தெரியல, அந்த மாதிரி தெரியாமல் கொஞ்சம் மறைஞ்சு தான் இருக்குமா. March 14 வீன் ஆர்பிட் மெட்ரோ ஷவர்னு நடக்குமா, இந்த மெட்ரோ ஷவரில் பர் ஹவருக்கு 6 மெட்ரோஸ் பாஸ் ஆகுமா. March 20 இந்த டேட்டில் ஸ்ப்ரிங் ஈக்வானிக்ஸுங்கிற ப்ராசஸ் தான் நடக்குமா, அதாவது டே அண்ட் நைட் ஒரே டியூரேஷனில் தான் இருக்குமா. அண்ட் சன்னோட லைட் டைரெக்டாக ஈக்வேட்டர்ஸில் படுமா. April 4 சேட்டன் மார்ஸ் கன்ஜெக்ஷன் நடக்குமா, சேட்டன் மார்ஸோட நார்த்தில் பாஸ் ஆகி போகுமா. April 12 ஜூபிட்டர் அண்ட் நெப்டியூன் கன்ஜெக்ஷன் நடக்குமா, ஜூபிட்டர் நெப்டியூனோட நார்த்தில் க்ளோஸாக போகுமா. April 2022 லிரிட் மெட்ரோர் ஷவர் நடக்குமா, இந்த ஷவர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா பர் ஹவருக்கு 18 மெட்ரோஸ் பாஸ் ஆகி போகுமா. April 30 அப்போது பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் நடக்குமா, இந்த சோலார் எக்லிப்ஸ் சவுத் அமெரிக்கா அண்டார்டிகாவில் மட்டும்தான் தெரியுமா. May 1 ஜூபிட்டர் வீனஸ் கன்ஜெக்ஷன் நடக்குமா, ரெண்டு பிரைட் பிளானட்ஸ் கன்ஜெக்ஷன் ஆகிறதுனால டபுள் ஸ்டார் கன்ஜெக்ஷன் சொல்கிறாங்க, பட் இது ரொம்பவே பிரைட்டாக தெரியுமா நம்மளுக்கு. May 6 அக்வாரேட்டுங்கிற மெட்ரோ ஷவர் நடக்குமா, இந்த மெட்ரோ ஷவர் பார்த்தீங்கன்னா பர் ஹவருக்கு 40 மெட்ரோஸ் போகுமா. May 16 டோட்டல் லூனார் எக்லிப்ஸ் வருமா, சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் லூனார் எக்லிப்ஸ் 2022, இது ஆப்ரிக்கா அமெரிக்கா யூரோப் அண்ட் ஃப்ரெஞ்சில் மட்டும்தான் தெரியுமா. May 26-27 இந்த டேட்டில் லூனார் அக்யுலேஷன் ஆஃப் வீனஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குமா, அதாவது மூன் வீனஸ்க்கு முன்னாடி வந்துருமா, அதாவது டெம்பரவரியாக மறைஞ்சிருமா வீனஸ் எல்லாமே. அண்ட் டெம்பரவரியாக எர்த்தோட வியூ விட்டு வீனஸ் டெம்பரவரியாக மறைஞ்சிருமா. May 28 ஜூபிட்டர் மார்ஸ் கன்ஜெக்ஷன் நடக்குமா. June 4 சேட்டன் ரெட்ரோகிரேட் மோஷனுக்கு போகுமா, சொல்ல போனால் சேட்டன் ஈஸ்ட்வர்ட் மூவ்மெண்ட்டை தான் சுற்றும், அந்த டேட்டில் மட்டும் வெஸ்ட்வர்ட் மோஷனுக்கு மாறிடுமா. June 14 சூப்பர் ஸ்ட்ராபெரி மூனுங்கிறது வருமா, அதாவது சொல்லப்போனால் ஜூனில் வர ஃபுல் மூன் வந்து ஸ்ட்ராபெரி மூன்னு சொல்லுவாங்க. இந்த மூன் பார்த்தீங்கன்னா 14% பிக்காகவும் 30% பிரைட்டாகவும் தெரியுமா. June 21 சம்மர் சாலிடேஸுங்கிற ப்ராசஸ் நடக்குமா, இது எப்படி பார்த்தீங்கன்னா சன்ஷைன் டைரெக்டாக ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் படுமா. July 4 எர்த் ஹெப்பிஹிலியனுக்கு போகுமா, அதாவது எந்த அளவுக்கு லாங்காக போக முடியுமோ அந்த அளவுக்கு போகுமா, அதாவது 3 மில்லியன் கிலோமீட்டர்ஸை தாண்டி கூட போகிறது வாய்ப்பு இருக்கும். July 13 சூப்பர் தண்டர் மூன் வருமா, இதுதான் செகண்ட் அண்ட் சூப்பர் மூனா இந்த இயரில். July 21 லூனர் அக்யுலேஷன் ஆஃப் மார்ஸ் அண்ட் யுரேனஸ், இந்த ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூன் மார்ஸுக்கும் யுரேனஸ்க்கும் ஃப்ரண்டில் பாஸ் ஆகுமா, இது ஒரு ரேர் இவெண்ட்டாகவே பார்க்குறாங்க. July 28 ஜூபிட்டர் ரெட்ரோகிரேட் மோஷனுக்கு போகுதான், அதாவது ஈஸ்ட்வர்ட்லேருந்து வெஸ்ட்வர்டுக்கு மோஷன் ஆகி போகுமா. July 29-30 இது அக்வாரேட் மெட்ரோ ஷவருங்கிற ப்ராசஸ் நடக்குமா, இந்த மெட்ரோ ஷவரில் பர் ஹவருக்கு 25 மெட்ரோஸ் பாஸ் ஆகுமா. August 12 இந்த டேட்டில் சூப்பர் சர்ஜியன் மூனுங்கிறது வருமா, அதாவது தேர்ட் அண்ட் ஃபைனல் ஃபுல் மூனாக இந்த இயரில். August 12-13 இதில் பேராசிட் மெட்ரோ ஷவர்னு ஒன்று நடக்குமா, இந்த மெட்ரோ ஷவரில் 150 மெட்ரோஸ் பாஸ் ஆகுமா, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மெட்ரோ ஷவராக. August 14 சேட்டன் எர்த்துக்கு க்ளோஸாக வந்துட்டு போகுமா. September 1 ஆக்ரேட் மெட்ரோ ஷவர் நடக்குமா, இது வந்து ஃபயர் பால்ஸ் மாதிரி 6 மெட்ரோஸ் பாஸ் ஆகுமா பர் ஹவருக்கு. September 16 நெப்டியூன் எர்த்துக்கு க்ளோஸாக வந்துட்டு போகுமா.
செப்டம்பர் 2022 ஆண்டம் எக்வினாக்ஸ்ங்கிற ப்ராசஸ் நடக்குமா, இது பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் ஈக்குவல் டியூரேஷனில் இருக்குமா, அண்ட் சன்ஷைன் டைரெக்டாக ஈக்குவேட்டர்ஸில் படுமா. செப்டம்பர் 26 ஜூபிட்டர் எர்த்துக்கு ரொம்பவே க்ளோஸாக வந்துட்டு போகுமா. அக்டோபர் 3 அட்ரோமேடா கேலக்சி பர்ஃபெக்டாக நம்ம வெறும் கண்ணால் பார்க்குற அளவுக்கு தெரியவோ தெரியுமா. அண்ட் இந்த டைம் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அக்டோபர் 7-9 ட்ரக்னாய்ட் மெட்ரோ ஷவர் நடக்குமா, இந்த மெட்ரோ ஷவரில் 10 மெட்ரோஸ் பாஸ் ஆகுமா பெர் ஹவருக்கு. அக்டோபர் 21-22 ஆர்கனாய்ட் மெட்ரோ ஷவர்னு ஒன்று நடக்குமா, இதில் 20 மெட்ரோஸ் பாஸ் ஆகுமா பெர் ஹவருக்கு. அக்டோபர் 22 சாட்டர்ன் ரெட்ரோகிரேட் மோஷனை ஸ்டாப் பண்ணிக்குமா, சொல்ல போனால் வெஸ்ட்வேர்டில் இருந்து ஈஸ்ட்வேர்டுக்கு பொசிஷன் மாற்றிக்குமா. அக்டோபர் 25 பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் வருமா, இந்த சோலார் எக்லிப்ஸ் ஆப்ரிக்கா ஏஷியா யூரோப் அண்ட் கிரீன்லேண்டில் மட்டும்தான் தெரியுமா. அக்டோபர் 30 மார்ஸ் ரெட்ரோகிரேட் மோஷனை ஸ்டார்ட் பண்ணிக்குமா, சொல்ல போனால் ஈஸ்ட்வேர்ட்லேருந்து வெஸ்ட்வேர்டுக்கு மோஷனை ஸ்டார்ட் பண்ணுமா. நவம்பர் 8 டோட்டல் லூனார் எக்லிப்ஸ் வருமா, இதுதான் லாஸ்ட் லூனார் எக்லிப்ஸா இந்த இயரில், இது ஓஷனியா அமெரிக்கா ஏஷியா நார்த் யூரோப்பில் மட்டும்தான் தெரியுமா. நவம்பர் 8 சன் மூன் எர்த் அண்ட் யுரேனஸ் இது எல்லாமே நேர்கோட்டில் இருக்குமா இந்த ஆர்டரில். நவம்பர் 9 யுரேனஸ் பூமிக்கு க்ளோஸாக வந்துட்டு போகுமா, இது டெலஸ்கோப்பால் மட்டும்தான் பார்க்க முடியுமா. நவம்பர் 12 டவரிட் மெட்ரோ ஷவருங்கிற ப்ராசஸ் நடக்குமா, இந்த ப்ராசஸில் பர் ஹவருக்கு 10 மெட்ரோஸ் பாஸ் ஆகுமா. நவம்பர் 23 ஜூபிட்டர் ரெட்ரோகிரேட் மோஷனை என் பண்ணிக்குமா, வெஸ்ட்வேர்ட்லேருந்து ஈஸ்ட் வேர்டுக்கு பொசிஷனுக்கு மாறுமா. டிசம்பர் 7 அப்போது மார்ஸ் எர்த்துக்கு ரொம்ப க்ளோஸாக வருமா, அண்ட் பிரைட்டாக ரொம்பவே ரெட் கலரில் தெரியுமா, அதாவது ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுற மாதிரி. டிசம்பர் 13-14 ஜெமினிட் மெட்ரோ ஷவர் நடக்குமா, இதில் 150 மெட்ரோஸ் பாஸ் ஆகுமா, அண்ட் இது மல்டி கலர் ஸ்டார்ஸும் வருமா. டிசம்பர் 31 நம்ம இயர் சன்னோட ரொட்டேஷனை பண்ணுற லாஸ்ட் டே தான், ஸோ நெக்ஸ்ட் இயர் ஹாப்பி நியூ இயர் தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் 1K ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்கும், ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.